அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நல்ல ஆற்று பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 7 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடில் அம்பராம்பாளையம். அம்பராம்பாளையத்துலேருந்து கரெக்டாக ஒரு அதிகபட்சமாக ஒரு 3-4 கிலோமீட்டர் ட்ரெவல் பண்ணிங்கன்னா அந்த அம்பராம்பாளையத்து பேஸ்லேயே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. நல்ல ஆற்று பேஸில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. அந்த ஆற்று பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 அடிக்கு மேலே தான் இருக்கும். நல்ல கிளியரான ஆற்று பேஸில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இபி வந்து பார்த்தீங்கன்னா 7 ரெசிபி ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. தோட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பக்கம் நீங்கள் ஆத்தோரத்தில் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப குழி பள்ளம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தோட்டம் அந்த மாதிரியில் எதுவுமே இல்லை, ரொம்பவே நீட்டாக சூப்பராக அமைஞ்சிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா சில தோட்டங்கள் நீங்கள் பார்க்கும்போது ஆற்று பேஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ரோட் பேஸ் கிடைக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஒன்றும் ரோட் பேஸ் கிடைக்காது, இல்லைனா ஆற்று பேஸ் கிடைக்காது. ஆனால் இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா தார் ரோட் பேஸும் கிட்டத்தட்ட 150 அடிக்கு மேலே அருமையாக கிடச்சிருக்கு. ரெண்டாவது உங்களுக்கு ஆற்று பேஸும் ரொம்பவே அருமையாக கிடச்சிருக்கு. இந்த தோட்டத்தில் இருக்கிற மரங்களோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். எல்லா மரங்களுமே நல்ல காப்பில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மட்டும் நம்ம வாங்கி தோட்டம்லாம் பராமரிப்பு வேலை பண்ணால் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஏன்னா ஆற்று பேஸில் தோட்டம் கிடைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேராக இருக்குது. இருந்தாலுமே ரேட்டு வயசும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ரெசார்ட் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா மக்கள் அதிகமாக வரப்போகிற ஏரியா. அதனால் நம்மளுக்கும் இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசார்ட் கட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெசார்ட் கட்டி நம்மளுக்கு வாடகை கொடுக்குறக்கும் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட் வேண்டாம், இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி குடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த தோட்டம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். தோட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்டேங்கிள் ஷேப்பில் ரொம்பவே நீட்டாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் தோட்டத்தில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு ஸ்டார்ட் ஆகும். அந்த தார் ரோட்லேருந்து நீங்கள் வெஹிக்கிளில் உள்ளே வர மாதிரி இருந்தால் நேராக கடைசி டெட் எண்டு வரைக்குமே ஆற்று வரைக்குமே உங்களுக்கு ரோடு வந்துடும். நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல லொக்கேஷனில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பக்கத்துலலாம் பாருங்கள், நிறைய வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க. உங்களுக்கு பக்கத்துல ரெசார்ட்டும் இருக்குது. உங்களுக்கு தார் ரோட் பேஸும் வந்துடுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆற்று பேஸும் வந்துடுது. எல்லா ஃபெசிலிட்டியோடுமே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான தோட்டம். இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து 1.5 கோடி கேட்குறாங்க. அது ஃபைனல் ரேட் கிடையாது. நம்ம சிட்டிங்கில் உட்காந்து இன்னும் எவ்வளோ மேக்ஸிமம் அனுசரித்து பேசித்தர முடியுமோ அவ்வளோ பேசித்தரலாம். மேலும் இந்த தோட்டத்தோட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தாலோ நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இல்லைன்னா 4 நாள் இல்லை 2 மாதம் கூட டிலே வரும். ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.